வெளியில ஜோரா மழை பெஞ்சிட்டு இருந்தது. வீட்டு வாசல்ல இருந்த ஒரு சேர்ல பிரசாத் உட்கார்ந்துட்டு இருந்தாரு. ஏமா சாரதா, இந்த வெளியில வா. இப்படி தன்னோட மனைவி சாரதாவை பாசமா கூப்பிட்டாரு பிரசாத். வீட்டுக்குள்ள இருந்து சாரதா பிரசாத் கிட்ட வந்தாங்க. எதுக்கு கூப்பிட்டீங்கன்னு சொல்லுங்க. இந்த மழைய பார்த்தா உனக்கு என்ன ஞாபகம் வருது சாரதா? நமக்கு கல்யாணம் ஆன புதுசுல காகித கப்பல் விட்டு விளையாடினோமே, அந்த ஞாபகம் வருதுங்க. நீங்களும் அந்த ஞாபகம் வந்து தானே கூப்பிட்டீங்க. போதும் நிறுத்து. நான் கேட்டது நம்ம ஆடின ஆட்டத்தை பத்தியோ குறும்புகளை பத்தியோ இல்ல, நம்ம சாப்பிட்டத பத்தி கேட்டேன். நினைச்சேன் நீங்க ஆசையா அம்மா சாரதா அப்படின்னு கூப்பிடும் போதே ஏதோ சாப்பிட்றதுக்கு கேக்குறீங்கன்னு, அதுக்குதான் கூப்பிட்டீங்கன்னு புரிஞ்சதுனாலதான் நான் வந்தேன். சரி சரி, இன்னும் ஏன் யோசிச்சுட்டு இருக்கீங்க? சாப்பிட என்ன வேணும்னு கேளுங்க. மருமக ரெடியா இருக்கல? இந்த மாதிரி மழையில சுட சுட மிளகா பஜ்ஜி சாப்பிட்டா நல்லா இருக்கும்ல சாரதா? நல்லா இருக்கும். எதுக்கு நல்லா இருக்காது, ரொம்ப நல்லா இருக்கும். ஆனா வீட்டுல மிளகா எங்க இருக்கு? சாரதா போய் சொல்லாத. ஒரு வாரமா மழை விடாம பெஞ்சுக்கிட்டு இருக்கு. வீட்ல இருந்து வெளியில போனாமா, ஏதாவது வாங்கிட்டு தான் வந்தோமா, இதெல்லாம் தெரிஞ்சும் இப்படி கேக்குறீங்க? அப்படி இல்ல சாரதா, அப்படியே வாயில வந்தது அதுதான். நான் என்ன பொய்யா சொல்றேன், இருக்கிற கேஸ் அடுப்பை வச்சு கொஞ்சம் சாதம் வடிச்சு வெறும் ரசத்தை வச்சு ஓட்டிக்கிட்டு இருக்கேன் ஒரு வாரமா. அதை பத்தி உங்களுக்கு எந்த கவலையும் இல்ல, சுட சுட மிளகா பஜ்ஜி வேணும் சாரதான்னு கேக்குறீங்க. இப்படி சொன்னதுமே பிரசாத் எதுவும் பேசாம அமைதியாயிட்டாரு. சாரதா திட்டிக்கிட்டே இருந்தாங்க. மறுநாள் சாரதாவோட குடும்பம், பிரசாத், ரமேஷ், பசங்க பவ்யா, ஹரீஷ் எல்லாரும் உட்கார்ந்து அப்படியே பேசிக்கிட்டு இருந்தாங்க. அவங்க கிட்ட மருமகள் அனாமிகா வந்தா. அத்த, வீட்டுல காய்கறி தீந்துடுச்சுல்ல, நான் போய் வாங்கிட்டு வரேன். என்னம்மா பேசுற, இந்த மழையில உனக்காக காய்கறி கடைய திறந்து வச்சிருப்பாங்களா என்ன? சொல்லு, நேத்து முந்தா நேத்து ரசம் வச்ச மாதிரி இன்னைக்கும் வச்சிடு. ரசம் வச்சா பசங்க சரியா சாப்பிட மாட்டேங்கிறாங்க அத்த, நேத்தே பாத்தீங்கள. ஆமாம் பாட்டி, எனக்கு வெறும் ரசமே சாப்பிட்டு முடியல, ஏதாவது காய் வேணும், இல்லைன்னா நான் சாப்பிட மாட்டேன், இப்படியே பசியில தூங்கிடுவேன். நான் கூட பாட்டி. ஐயோ, அப்படியெல்லாம் பேசக்கூடாது பசங்களா, நாங்கெல்லாம் நீங்க நல்லா இருக்கணும்னு தானே நினைக்கிறோம். இதுக்கு முன்னாடி நீங்க எது கேட்டாலும் வாங்கி கொடுத்தோம்ல, நீங்களே சொல்லுங்க. கொடுத்தீங்க பாட்டி, எனக்கு தேவையானது எனக்கும் தங்கச்சி கேட்டது தங்கச்சிக்கும், என்ன ஆனாலும் பரவாயில்ல, அதெல்லாம் வாங்கி கொடுத்தீங்க. இப்போ ஒரு வாரமா மழை விடாம பெய்யறதால நம்மளால வெளியிலயே போக முடியலையாப்பா தம்பி. எந்த வேலையும் சரியா நடக்கல, யாரும் கடைகளையே திறக்கல, எதையும் விக்கல, எதையுமே வாங்க முடியல. இந்த மாதிரி சமயத்துல நீங்க எங்களை புரிஞ்சுக்கணும்பா. புரிஞ்சுக்கிறோம்ப்பா, ஆனா தினமும் மூணு வேளையும் ரசத்தை போட்டா எங்களால எப்படிப்பா சாப்பிட முடியும்? நமக்கு வேற வழி இல்லையேமா. அத்த என்னங்க, நான் பசங்களுக்காகவாது போய் ஏதாவது கடை திறந்திருந்தா கிடைச்சத வாங்கிட்டு வரனே. இங்க பாரு மருமகளே, வெளியில அவ்வளோ மழை பெய்யுது, நீ எங்க போவ? பரவாயில்ல மாமா, தோ போய் வாங்கிட்டு வந்துடுறேன். காய்கறி இல்லாம பசங்களால சாப்பிட முடியல, நீங்க கூட இந்த மழைக்கு சுட சுட ஏதாவது சாப்பிடணும்னு நினைக்கிறீங்க, அதுக்குதான் மாமா நான் போய் ஒரு எட்டு பாத்துட்டு வரேன். சரிமா, பத்திரமா போயிட்டு பத்திரமா திரும்பி வா. இப்படி பவ்யா சொன்னதுமே அனாமிகா கொடை எடுத்துட்டு வெளியில கிளம்பினா. ஊர் முழுக்க சுத்தி பார்த்தா. ஜோரா பெய்யற மழையினால எந்த கடைகளும் திறக்கல, எல்லாம் மூடியிருந்தது. ஆனாலும் அனாமிகா ஒரு முயற்சியோட ஊர் முழுக்க சுத்தினா. இப்படியே நேர் வீட்டு வாசல்லையே நின்று சாரதாவும் பிரசாதும் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. ஜன்னல் கிட்டேயே ரமேஷும் பசங்க பவ்யாவும் ஹரீஷும் நின்று பார்த்தாங்க. அப்பா, அம்மா போய் ரொம்ப நேரம் ஆகுது, இன்னும் வீட்டுக்கே வரலையே. ஆமாப்பா, நீ போய் அம்மா எங்க இருக்காங்கன்னு பாருப்பா. அம்மாக்கு ஒன்றும் ஆயிருக்காது, நீங்க பயப்படாதீங்க, உங்க அம்மாக்கு தைரியம் அதிகம். எந்த ஒரு மழைனாலும் சரி, இடி மின்னல் எது வந்தாலும் சரி, அவ பயப்பட மாட்டா. அப்பா, நீ இங்கே நின்று அம்மாவை பத்தி சொல்லிட்டு இருக்கிறதுக்கு பதிலா நீ அப்படி கொஞ்சம் வெளியில போய் பார்க்கலாம்ல. ஆமாப்பா, அண்ணா சொல்ற மாதிரி நீ வெளியில போய் அம்மா எங்கன்னு பார்க்கலாம்ல. பசங்களா, உங்க அம்மாக்கு ஒன்றும் ஆகாதுன்னு சொல்றல. இப்படி சொல்லி பசங்களை சமாதானம் படுத்துறதுக்கு முயற்சி பண்ணா ரமேஷ். வாசல் கிட்டியே பதட்டத்தோட சாரதா பிரசாத் நின்றுட்டு இருந்தாங்க. சாரதா,
மருமக போய் ரொம்ப நேரம் ஆகுது, நான் போய் பார்த்துட்டு வரேன். எங்க போய் மருமகளை தேடுவீங்க? அவன் எங்க இருக்கான்னே தெரியல. ஊர் முழுக்க சுத்தி பாக்குற சாரதா, மருமக எங்கேயா ஒரு இடத்துல இருக்கணும்ல, எங்க தேடுறதுன்னு இங்கேந்தே யோசிச்சா எப்படி சொல்லு? அது இல்லைங்க, நீங்க அவளை தேடி போக, அவன் இங்க வந்துட்டான்னா அப்புறம் உங்களை தேடி யார் போறது? எதுக்குங்க இதெல்லாம்? கொஞ்ச நேரம் பார்ப்போம், மருமக எப்படியும் வீட்டுக்கு வந்துடுவா. நான் போய் பாக்குற சாரதா. இப்படி சொல்லிட்டு இருக்கிறப்பவே தலை மேல ஒரு கோணி மூட்டையை எடுத்துக்கிட்டு அனாமிகா வந்தா. மாமா, இந்த மூட்டையை இறக்குங்க. இப்படி சொன்னதுமே கையில வச்சுட்டு இருந்த கொடைய சாரதா வாங்கினா. தலை மேல இருந்த மூட்டைய பிரசாத இறக்கி வச்சாரு. அம்மா வீட்டுக்கு வந்ததுமே ஹரிஷும் பவ்யாவும் அவகிட்ட வந்தாங்க. என்னடி இது காய்கறியத்த? இந்த மழைக்கு யாருமே கடை திறக்கல, காய்கறி கடை கூட எங்கேயுமே திறக்கலாத்த. அதனால நான் நல்லா யோசிச்சு சுதர்ஷனோட காய்கறி தோட்டத்துக்கு போய் கொஞ்சம் காய்கறிகளை திருடிட்டு வந்துட்டேன். எல்லா விதமான இப்படி சொல்லி மூட்டையில இருந்த காய்கறிகளை காட்டினா. அந்த காய்கறிகளை பார்த்ததுமே எல்லாரும் சந்தோஷப்பட்டாங்க. அனாமிக்காவும் அந்த காய்கறிகளை எடுத்துட்டு போய் சமையல் பண்ணா. வீட்டில் எல்லாரும் உட்காந்து சந்தோஷமா பேசிட்டு இருந்தாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா அனாமிகா அவங்க கிட்ட வந்தா. அத்த, மாமா, பசங்களா, சாப்பிடலாம் வாங்க. இப்படி கூப்பிட்டா. எல்லாரும் சந்தோஷமா போய் உட்காந்தாங்க. அனாமிகா எல்லாருக்கும் பிடிச்ச சமையலை செஞ்சு வச்சா. எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா அதை சாப்பிட்டாங்க. மாமா, இந்தாங்க நீங்க கேட்ட சுட சுட மிளகா பஜ்ஜி, சாப்பிடுங்க. இப்படி சொன்னதுமே பிரசாத் சந்தோஷமா அந்த மிளகா பஜ்ஜி எடுத்து சாப்பிட்டாரு. எல்லாருக்கும் கொடுமா இந்த மழையில சுட சுட பஜ்ஜி. இப்படி சொன்னதுமே அனாமிகா எல்லாருக்கும் கொடுத்தா. எல்லாரும் வயிறார சாப்பிட்டாங்க. மழையில கமகமன்னு சாப்பாடு போட்ட அனாமிகாவை பாராட்டினாங்க. ஒரு நாள், அத்த, இந்த மழையில சுட சுட பக்கோடா பண்ணி விக்கலான்னு இருக்கேன். நினைக்கிறதெல்லாம் சரிதான் மருமகளே, இந்த மழையில சுட சுட பக்கோடாவ யார் வந்து வாங்குவா? இந்த மழைக்கு யாரும் வெளியில வரமாட்டாங்க. அதான் அத்த, வீட்டுல இருக்கிற நிறைய வெள்ள காகிதங்களை சேகரிச்சு அதுக்கு மேல சுட சுட என்ன பக்கோடா வேணும்னாலும் எனக்கு ஃபோன் பண்ணுங்க, நான் உங்க வீட்டுக்கே கொண்டு வந்து கொடுக்கறேன். அதுக்கு 10 ரூபாய் சர்வீஸ் சார்ஜ் ஆகும்னு எழுதி வீடு வீடா போய் கொடுத்துடுறேன். என்ன சொல்றீங்க அத்த, இந்த மழையில இந்த ரிஸ்க நீ எடுக்க போறியா? இப்ப மழை காலம், எப்ப மழை வரும்னு தெரியாது, எத்தனை நாளைக்கு மழை இருக்கும்னு தெரியாது. ஒரு பக்கோடா கடையை திறந்து பக்கோடா வியாபாரம் பண்ணி வரவங்களுக்கு நேர்ல கொடுத்து போன் பண்றவங்களுக்கு வீட்டுக்கு எடுத்துட்டு போய் கொடுத்துடுறேன். என்ன சொல்றீங்க அத்த? மருமகளே, நீ என்ன செஞ்சாலும் ஒரு தடவைக்கு 2 தடவை யோசிச்சுதான் செய்வ. நீ மனசார ஆரம்பிக்கிற எந்த செயல்லையும் வெற்றி தான் பெறுவ. அதுக்கு நான் உன்னை மனசார பாராட்டுறேன். இப்ப நீ சுட சுட பக்கோடா வியாபாரம் பண்ணணும்னு நினைக்கிறல்ல, பண்ணு. நான் அதுக்கு உதவி பண்றேன், உனக்கு துணையா இருக்கேன். இந்த சப்போர்ட் இருந்தா போதும் அத்த. இப்படி அனாமிகா ஒரு நல்ல நாளா பார்த்து பக்கோடா கடைய திறந்தா. ஒரு காகிதத்துல தான் நினைச்சபடியே அவளுடைய போன் நம்பர் எழுதி எல்லாருக்கும் கொடுத்தா. மழையில அனாமிகா தன்னோட மாமியார் சாரதாவோட சேர்ந்து பக்கோடா கடைய திறந்து உட்கார்ந்துட்டு இருந்தா. உன் பக்கோடா வாசனை கம கமன்னு ரொம்ப நல்லா இருக்குமா? இப்படி மாமியாரும் மருமகளும் பேசிட்டு இருந்தப்போ ஒவ்வொருத்தரா வந்து அவங்கவுங்களுக்கு பிடிச்ச பக்கோடாவை வாங்கிட்டு போனாங்க. அனாமிகாவுக்கு 2-3 ஃபோன் கால் கூட வந்தது. அனாமிகா தேவையானதை சரியா எழுதிக்கிட்டு அதை எல்லாத்தையும் பேக் பண்ணிக்கிட்டு கொடைய பிடிச்சுக்கிட்டே அவங்க அவங்க வீட்டுக்கு போய் டெலிவரி பண்ணா. இப்படியே நாட்கள் போச்சு. மழையில சுட சுட பக்கோடா வியாபாரம் ஆரம்பிச்ச அனாமிகா கொஞ்ச நாள்லயே ஒரு ஸ்கூட்டரை வாங்கினா. மருமகளே, இந்த மழையில எந்த முகூர்த்தத்துல நீ சுட சுட பக்கோடா வியாபாரத்தை ஆரம்பிச்சியோ அப்பையில இருந்து நமக்கு எல்லாம் நல்லதே நடக்குது. அத்த, நமக்கு நடக்கிற நல்லது நம்ம பண்ற வேலை மேல நம்ம காட்டுற கவனம்தான். நம்ம படுற கஷ்டத்தை பொறுத்தும் இருக்கு அத்த. ஐயோ, மழை, என்ன வெயிலு, ஒரே குளிரு, இப்படியே சொல்லிக்கிட்டு இருந்தா நம்ம பொழப்பு என்ன ஆகுறது அத்த? ஆமா மருமகளே, நீ சொல்றது சரிதான். இப்படி சாரதா பாசமா மருமகளை பாராட்டினாங்க. இந்த மாதிரி அனாமிகாவோட அற்புதமான யோசனை, மழையில சுட சுட பகோடா, இந்த யோசனை மூலமா வியாபாரத்துல அனாமிகாக்கு நல்ல பேர் கிடைச்சது மட்டும் இல்லாம நல்ல பணமும் சம்பாதிச்சு நல்ல வெற்றி பெற்றா. தன்னோட குடும்பத்தோட சேர்ந்து சந்தோஷமா வாழ்ந்து வந்தா. இது இவங்க கதை.
இன்னொரு அற்புதமான கதையோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம். மாந்தோப்பு நடுவுல நின்றிருந்த பிரவீன்குமார் நல்ல காய்ச்சி இருக்கிற மாங்காய் எல்லாம் பார்த்து சந்தோஷப்பட்டு இருக்கும் போது அந்த தோட்டத்தில் காவல்காரராக வேலை செய்கிற ரங்கசாமி அவர்கிட்ட வந்தார். என்ன ரங்கசாமி, கூலிக்காரங்கெல்லாம் வந்துட்டாங்களா? இல்லைங்க ஐயா, இன்னும் கூலிக்காரங்க யாரும் வரல. அனாமிக்கான்னு ஒரு ஏழை பொண்ணு வந்திருக்கு, உங்களை பார்த்து ஏதோ தன்னோட கஷ்டத்தை சொல்லணுமா. அனாமிக்கான்னா அந்த பால்காரம்மா சாரதாவோட மருமக தானே? ஆமாம் ஐயா, அவங்க மருமக தான். சரி, அப்போ வர சொல்லுங்க, என்ன கஷ்டம்னு கேட்போம். முடிஞ்சா ஏதாவது உதவி செய்யலாம், இல்லைன்னா முடியாதுமான்னு இப்போவே சொல்லி அமுச்சிடலாம். சரிங்க ஐயா அப்படின்னு சொல்லி ரங்கசாமி அங்கிருந்து கிளம்பி தோட்டத்து வாசலில் நின்றுக்கிட்டு இருந்த ஏழை மருமக அனாமிக்கா கிட்ட வந்தார். ஐயா என்ன சொன்னார் சித்தப்பா? உன்னை வர சொன்னாருமா, வந்து உன் கஷ்டம் மொத்தத்தையும் அவர்கிட்ட சொல்லு. சரிங்க சித்தப்பா அப்படின்னு சொல்லி அனாமிகா அங்கிருந்து கிளம்பி தோட்டத்துக்கு நடுவில் இருந்த பிரவீன்குமார் கிட்ட வந்தா. காலை வணக்கம் ஐயா. சொல்லுமா, உனக்கு என்ன வேணும்? ஐயா இங்க இருக்க மாங்காய்களை பறிக்கிறதுக்கு எவ்வளவு கூலி ஆளுங்க வராங்க ஐயா? எத்தனை பேர் வந்தா உனக்கு என்னம்மா? உன் கஷ்டத்தை ஏதோ சொல்லுவேன்னு பார்த்தா கூலிக்காரங்க எத்தனை பேர் வருவாங்கன்னு கேட்குற. நீ எதுக்காக வந்த, உனக்கு என்ன பிரச்சனை? ஐயா எத்தனை கூலிக்காரங்க வராங்கன்னு எனக்கு தெரியாதுதான், அந்த பணத்தை நீங்க எனக்கு தரீங்களா? எல்லாரோட வேலையும் நான் ஒருத்தையே பண்ணிடுவேன் ஐயா அப்படின்னு அனாமிகா சொன்னதும் பிரவீன்குமாருக்கு ஒன்றுமே புரியலை. அனாமிகாவை ஆச்சரியமாக பார்த்து, என்ன அனாமிகா, 10-15 பேர் செய்கிற வேலையை நீ ஒருத்தையே செஞ்சிடுவியா? காலையில் உன்னை வெறி நாய் ஏதாவது கடிச்சிடுச்சா? இப்படி பைத்தியக்காரத்தனமாக பேசுகிற, முதல்ல இங்கேருந்து கிளம்பு கிளம்பு, கூலிக்காரங்கள்லாம் வர நேரம் ஆச்சு. ஐயா என்னை எந்த வெறி நாயும் கடிக்கல ஐயா, எனக்கு பைத்தியம்லாம் ஒன்றும் கிடையாது, நான் நல்லா தான் இருக்கேன், என் சுயநினைவில் தான் பேசிகிட்ருக்கேன். 10 பேர் சாயந்தரம் வரைக்கும் செய்கிற வேலையை நான் ஒருத்தையே சாயந்தரத்துக்குள்ளே செஞ்சிருவேன், என்னை நம்புங்க. அப்படி செஞ்சிட்டேன்னா அந்த 10 பேரோட கூலியவும் எனக்கு தந்துருங்க, அப்படி நான் செய்யலன்னா செஞ்ச வரைக்கும் எவ்வளோ ஆச்சோ அவ்வளோ கொடுங்க. அப்படி சொன்னதும் பிரகாஷ்குமாருக்கு பேராசை வந்துடுச்சு. உடனே மனசுக்குள்ள இப்படி யோசிச்சுக்கிட்டாரு, இந்த அனாமிக்கானால எப்படியும் சாயந்தரம் வரைக்கும் 10 பேர் செய்கிற வேலையை செய்ய முடியாது, அதனால நாமளும் காசு கொடுக்க தேவையில்லை அப்படின்னு யோசிச்சு, சரி அனாமிகா நீ சொன்னதுக்கு இப்போ நான் ஒத்துக்கிறேன், நீ இன்னிலிருந்தே வேலைக்கு வந்துடு, கூலி ஆளுங்களுக்கு இப்போதைக்கு ஏதாவது காரணம் சொல்லிக்கிறேன். சரி வேலை எப்போ ஆரம்பிக்க போற? ஐயா நாளைக்கு இதே நேரத்துக்கு வந்துடுறேங்கய்யா. ஆமாம், 10 பேர் எவ்வளோ வேலை செய்வாங்க? ஒரு மரத்து மாங்காவை பறிக்க 2 கூலி ஆளுங்க செய்வாங்க, சாயந்தரத்துக்குள்ள 5 மரத்து மாங்காவையும் பறிச்சிடுவாங்க. நல்லதுங்கய்யா, நாளைக்கு வந்து நான் என்னோட வேலையை ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு அபிராமி சொல்லிட்டே இருக்கும் போது ரங்கசாமி அங்கே வந்தார். என்ன ரங்கசாமி? ஐயா 10 கூலிக்காரங்க வந்திருக்காங்க. சரி அனாமிகா, நாளைக்கா நீ தோட்ட வேலைக்கு வந்துரு, இப்போ கிளம்பு அப்படின்னு சொன்னதும் அனாமிகா அங்கிருந்து கிளம்பிட்டா. பிரவீன்குமார் தோட்டத்தில் ஒரு இடத்துல நின்றுருந்த 10 கூலிக்காரங்க கிட்ட வந்தார். இன்னைக்கு உங்களுக்கு வேலை இல்லை, பால்காரம்மா சாரதாவோட மருமக அனாமிகா நாளையிலிருந்து நீங்கள் 10 பேர் செய்கிற வேலையை தான் ஒரே ஆளாக செஞ்சிடுறேன்னு சொல்லியிருக்கு, நாளைக்கு எல்லாரும் மாந்தோப்புக்கு வந்துருங்க. அனாமிகா நீங்கள் 10 பேர் செய்கிற வேலையை செய்யலன்னா உங்களை வேலைக்கு எடுத்துக்கிறேன், ஒரு வேலை செஞ்சிட்டா இங்கே உங்களுக்கு வேலை இல்லை, இன்னைக்கு போயிட்டு நாளைக்கு வாங்க அப்படின்னு சொல்லி பிரதாப் குமார் அங்கேருந்து தோட்டத்துக்குள்ளே போயிட்டார். ரங்கசாமியும் அவர் கூடவே உள்ளே போயிட்டார். கொஞ்ச நேரம் கழித்து கூட்டமாக ஆம்பளை பொம்பளைங்கன்னு ஊரில் இருக்கிற எல்லாரும் ஒன்று சேர்ந்து கோபமாக ஆவேசமாக சாரதம்மாவோட வீட்டுக்கு போனாங்க. சாரதாம்மா பேர ஹரிஷும் பேத்தி அர்ச்சனாவும் வீட்டு எதிரில் இருந்த வாசலில் பந்து போட்டு விளையாடிக்கிட்டு இருந்தாங்க. அர்ச்சனா வீட்டுக்கு வந்திருந்தவங்கள பார்த்தா, அண்ணா நம்ம வீட்டுக்கு ஊருக்காரங்க வந்திருக்காங்க, போய் பாட்டிக்கிட்ட சொல்லு. வந்தவங்களுக்கு பாட்டி தான் வேணும்னா அவங்களே கூப்பிட்டுப்பாங்கடி, நம்ம விளையாடலாம், நான் பாலை போடுறேன் நீ பிடிச்சிக்கோ. சரி அண்ணா. சரின்னு அர்ச்சனா மறுபடியும் விளையாட ஆரம்பிச்சா. ஹரிஷ் பால் போடுவான், அர்ச்சனா பிடிப்பா. அப்போ அங்கே வந்திருந்த ஊர் ஜனங்களில் சுஜாதா கோபமாக இப்படி சொன்னாங்க,
என்னடா ஹரிஷ், உன்னோட பாட்டி வீட்ல இல்லையா? வாடா போடானால சொல்லக்கூடாது, தம்பி ஹரிஷ்னு கூப்பிடுங்க, இல்லனா அவ்வளவுதான். குட்டி உண்டு இருந்துகிட்டு என்ன பேச்சு பேசுது பாத்தியா? இது என்ன ஆனாலும் இது அந்த சாரதா பேத்தியாச்சே, இவ்வளவு திமிர் இருக்கதான் செய்யும். இந்த பொடுசுகளோட எதுக்கு நமக்கு வம்புங்கிற? முதல்ல சாரதாவை கூப்பிடு. நான் மட்டும்தான் கூப்பிடணுமா? நீயுமே கூப்பிடு. அனாமிக்கா செய்யற வேலையை பத்தி தானே நம்ம பேச வந்திருக்கோம். சாரதா, சாரதா, கொஞ்சம் வெளியே வாங்க அப்படின்னு சத்தமா கூப்பிட்டாங்க. அப்போ சாரதா அம்மா அவங்க கணவர் பிரகாசம் ஐயாவோட வெளியே வந்தாங்க. வீட்டு முன்னாடி ஊருக்காரங்கள்லாம் சேர்ந்து வந்திருக்கிறத ஆச்சரியமா பார்த்தாங்க. அம்மா, சாரதாம்மா, உங்க வீட்டில் விஷம் இருந்தா எடுத்துட்டு வந்து எங்களுக்கு கொடுங்கம்மா. ஏயா சொந்தரம், என் வீட்டுக்கு வந்து விஷம் குடிக்கிறாங்கறிய, உனக்கு அப்படி விஷம்தான் குடிக்கணும்னு இருந்தா உன் வீட்டுக்கு போய் பொத்தனாப்புல குடி. என் வீட்டுக்கு வந்து விஷத்தை என்ன வாங்கி தர சொல்ற? என்ன சுந்தரத்துக்கு மட்டும் இல்ல சாரதா, ஊர் மக்களுக்கும் வாங்கி கொடுத்துரு. எல்லாரும் விஷத்தை குடிச்சு சாவரம். அப்ப நீங்க ரெண்டு பேரும் மட்டும் ஊர் மொத்தத்தையும் பாத்துக்கிட்டே இருங்க. மொத்த வேலையும் நீங்களே தான் குத்தகைக்கு எடுத்திருக்கீங்களே, சந்தோஷமா இருப்பீங்க. என்னடி கமலா, ஊரோட சேர்ந்து வந்தேன்னு குரல் எகிருதே உனக்கு? என்ன விஷயம்னு சொல்லு. எதுக்கு எல்லாரும் சேர்ந்து இன்னைக்கு இப்படி பேசுறீங்க? எப்பவும் நான் தான் கத்திக்கிட்டு இருப்பேன், இன்னைக்கு என்ன புதுசா எல்லாரும் என்கிட்ட கத்துறீங்க? எங்களுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியணும்னா வீட்டுக்குள்ள இருக்க உன் மருமகளை கொஞ்சம் கூப்பிடுறியா? நீ சொல்ற வேலைய நான் செய்யணுமா? அவ எப்ப வீட்டுக்கு வராளோ அப்ப வருவா? முதல்ல நீங்கெல்லாம் எதுக்கு இங்க வந்தீங்கிற விஷயத்த சொல்லுங்க. பிரகாசம் ஐயா, உங்க மருமக அனாமிக்காவை கொஞ்சம் கூப்பிடுங்க ஐயா. மருமகளே கொஞ்சம் வெளியில வாமா அப்படின்னு சாரதாமா சத்தமா கூப்பிட்டாங்க. அபிராமி வெளியே வந்தா. ஊர்க்காரங்க அனாமிக்காவை கோபமா முறைச்சிக்கிட்டு பல்ல கடிச்சுக்கிட்டு பார்த்தாங்க. ஏம்பா அனாமிக்கா, உனக்கு மட்டும்தான் வாழ்க்கை இருக்கா? எங்களுக்கெல்லாம் வாழ்க்கை இல்லையா? நாங்கெல்லாம் பொழைக்கவே கூடாதா? நாங்க என்னமா பாவம் பண்ணோம்? எங்க பொழப்பை அம்மா கெடுக்கிற? யாரும் ஆவேசப்படாதீங்க, நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேளுங்க, அப்பதான் உங்க எல்லாருக்குமே புரியும். என்ன ஆச்சுடிமா, எதுக்கு இவங்கெல்லாம் இவ்வளவு சூடா இருக்காங்க? நம்ம கிட்ட என்ன கேள்வி கேக்குறாங்க? அத்த, அந்த மாந்தோப்பு வச்சிருக்காருல்ல அந்த ஐயா கிட்ட போய் நானு 10 கூலி ஆளுங்க செய்யற வேலைய ஒரே ஆளா செஞ்சிருவேன்னு சொன்னேன். அந்த 10 பேரோட கூலியை எனக்கு கொடுத்துருங்கன்னு சொன்னேன். அதுக்கு அந்த ஐயா கூட ஒத்துக்கிட்டாரு. இந்த மாதிரி அனாமிக்கா சொன்னதை கேட்டதுமே சாரதாம்மா ஆச்சரியமா பார்த்தாங்க. என்னடிமா சொல்ற நீ, 10 பேர் செய்யற வேலைய ஒத்தையால நீ செய்வியா? உனக்கு இப்ப என்னதான் ஆச்சு? பைத்தி எங்கேயும் புடிச்சு போச்சா அப்படின்னு அபிராமிய சாரதாம்மா கோபமா கேட்டாங்க. அத்த, தயவு செஞ்சு என்ன எதுவும் கேட்காதீங்க, நாளைக்கு நீங்க கூட மாந்தோப்புக்கு வாங்கல அப்படின்னு சொல்லி அங்கிருந்து வீட்டுக்குள்ள போயிட்டா அனாமிக்கா. அதான் அவ சொல்லிட்டால, நாளைக்கு எல்லாரும் சேர்ந்து மாந்தோப்புக்கு போவோம், இப்ப எல்லாரும் அவங்கவுங்க வீட்டுக்கு போங்க அப்படின்னு சொன்னதும் ஊர்க்காரங்கெல்லாம் கிளம்பி போயிட்டாங்க. மறுநாள் காலையில ஊர் மக்களோட சேர்ந்து சாரதாம்மா, பிரகாசம் ஐயா, சுந்தரமும் மாங்காய் தோட்டத்துக்கு வந்திருந்தாங்க. பிரேம்குமாரோட சேர்ந்து எல்லாரும் ஆவலோட மாமரத்து பக்கத்துல நின்றுட்டு இருந்த அனாமிக்காவை பாத்துக்கிட்டு இருந்தாங்க. கடவுளே, நீங்க இப்போ எனக்கு அந்த நீண்ட கைகளை கொடுத்துருங்க அப்படின்னு வேண்டிக்கிட்டா. உடனே அனாமிக்காக்கு பெரிய நீண்ட கைகள் வந்துருச்சு. எல்லாரும் பிரமிப்போட பாத்துக்கிட்டு இருந்தாங்க. அந்த மாமரத்துல இருந்த மாங்காய்களை அனாமிக்கா மடமடமடன்னு பறிக்க ஆரம்பிச்சிட்டா. நேரம் ஆக ஆக அனாமிக்கா தன்னோட மாய கைகளால மாங்காய பறிக்கிறத பார்த்த ஊர் மக்கள் அங்கிருந்து கிளம்பிட்டாங்க. சாயங்காலத்துக்கெல்லாம் 10 பேர் செய்ய வேண்டிய வேலைய அனாமிக்கா ஒரே ஆளா செஞ்சு முடிச்சிட்டா. பிரேம்குமார்னால எதுவுமே பேச முடியாம போயிடுச்சு. 10 பேருக்கு கொடுக்க வேண்டிய கூலி பணத்தை அனாமிக்காக்கு கொடுத்துட்டாரு. இப்ப மறுபடியும் திரும்ப அனாமிக்கா மாய கைகள் இல்லாம சாதாரண கைகளோட பிரதாப்குமார் கொடுத்த பணத்தை எடுத்துட்டு வீட்டுக்கு போனான். அத்த, எனக்கு மாய கைகள் இருக்குன்னு அந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்லாம போனது தப்புதான். ஆனா இப்போதைக்கு அதை சொல்ல வேண்டிய நேரம் வந்துருச்சு. என்னோட மாய கைகளால நம்ம குடும்பத்தோட நிலைமைய உயர்த்த போறேன், அதுக்குதான் இப்படி பண்ண. யாருக்கும் வேலை கிடைக்க கூடாதுங்கிற எண்ணம் இல்ல அத்த அப்படின்னு மருமக அனாமிக்கா சொன்ன வார்த்தையில இருந்த நியாயமான காரணத்தை அத்த சாரதா புரிஞ்சுகிட்டாங்க. மருமகளே, உன் மேல எனக்கு எந்த கோபமும் இல்ல, ஆனா உன்ன மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. அந்த நீண்ட கைகளால மத்தவங்களுக்கு முடிஞ்ச உதவிய செய்ய நினைச்சேனா அதுவே போதும். அவங்க சாப்பிடுற சாப்பாட்டுலயோ அவங்க வயித்துலயோ நம்ம கைய வைக்க கூடாதுமா? ஆமாங்க அத்த, ஊர் மக்கள் ஒன்னு சேர்ந்து வந்து அவங்களோட கஷ்டத்தை சொல்லும் போதுதான் எனக்கு அந்த விஷயமே புரிஞ்சுது.
அதனாலதான் அத்த இனிமே நான் என் மாய கைகளால நீங்க சொன்னதை மட்டும் செய்யறதுக்கு முயற்சி பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி அனாமிகா தனக்கு இருந்த மாய கைகளால அப்பப்ப ஆபத்துல மாட்டிக்கிட்டவங்களை காப்பாத்திக்கிட்டு வந்தான்.